வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்வுட் சேனல். நான் தான் கோஸ் பார்த்தி. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு பேங்க் ராபரி நடந்ததுனால ஒரு நாடு வந்து அவங்களோட பழைய கேஷை வந்து டிமானிஷேட் பண்ணி பார்த்தீங்கன்னா புது கேஷே விட்டாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் நடந்த மாதிரி நம்ம 500,000 வந்து பேன் பட்டு புதுசாக விட்டாங்களே, அதே மாதிரி அங்கே அந்த நாடே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு பேங்க் ராபரி அந்தன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடி வந்து இதில் போச்சு கிட்டத்தட்ட 300 மில்லியன் டாலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு ரஃப் ஃபிகராக தான் சொல்கிறாங்க, தவிர எக்ஸாக்ட் வேல்யூ வந்து தெரில. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம யார் திருந்தது போலாம். ஸோ 20th December 2004, ஸோ இந்த டேட்டில் வந்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, பேங்க்குக்கு தான் போயிட்டுருக்காங்க கைஸ். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷியூரிங் ஆகிட்டு இருக்கு, பதட்டமாக இருக்குது. அந்த மூஞ்சிலே பார்த்தாலும் வந்து ஒரு பதட்டம் தெரியுது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதையோ செஞ்சுட்டு இருக்காரு, அந்த பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த வேலையை ஒழுங்காக கூட பார்க்கல. ஸோ ஒருத்தரோட பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் வார்ட், அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேர் கெவின் மெக்கோலன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபீஸர். ஸோ எதுக்காக வந்து இந்த டெய்லி தானே போவாங்க பேங்க்குக்கு, இப்படி என்ன ஒரு மிகப்பெரிய வந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த பார்த்தீங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு வந்து இவங்க பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு 1st முன்னாடி, அதாவது சண்டே 19th December 2004, பேங்க்குக்கு எல்லாமே லீவ் அண்டின் பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ எல்லாருமே ஜாலியாக இருக்கிற ஒரு நாள், கிறிஸ்மஸ் கூட சீக்கிரமாக வரப்போகுது, எல்லாருமே ஜாலியாக இருக்கிற ஒரு நாளில் வந்து இப்போ நம்ம ரெண்டு பேர் அதாவது ரெண்டு டீம்ஸ் வராங்க. ஸோ ரெண்டு டீம்ஸாக வந்து நிறைய பேர் 7-8 பேர் நினச்சிடாதீங்க, ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேர் தான். ஸோ ரெண்டு டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் பிஎஸ்என்ஐ, அதாவது போலீஸ் சர்வீஸ் ஆஃப் நார்த்தன் ஐர்லாண்ட் சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரோட ஹவுஸ்க்குள்ளே போடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் தான் கைஸ். ஸோ இந்த ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்குள்ளேயும் போகுது, ரெண்டு பேருமே கன் பாயிண்டில் வந்து அவங்க வந்து மிரட்டி வைக்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டபர் வார்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஃபேமிலியில் கூடனா நாங்கள் இருப்போம், நீ வந்து எங்களுக்கு வந்து ஒரு பணத்தை வந்து கொள்ளடிச்சு தரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் மெக்கோலம் வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாங்கள் வந்து உன்னோட மிஸ்டர் மெக்கோலம், அதாவது பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நீ வந்து எங்களுக்கு பணத்தை அடிச்சு தரலாம், உன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கிடைக்க மாட்டான்னு சொல்கிறாங்க கைஸ். அப்புறம் அந்த ரெண்டு டீமுமே ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து நாளைக்கு வந்து அழகாக வந்து போயிட்டு வரணும், அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆக்ட் பண்ணணும், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நீ வந்து பேங்க்குக்கு வந்து போயிட்டு வரணும் அழகாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் 1 மில்லியன் டாலர்ஸ் வந்து திருடி வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும், அப்போ தான் உங்களோட ஃபேமிலி வந்து நாங்கள் விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொல்லும்போது இந்த ரெண்டு பேங்க் ஆஃபீஸர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஷிவரிங், அதாவது பதட்டமாக போய் உள்ளே போயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பேங்க் ஆஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்கோட அஃபீஷியல் என்ட்ரன்ஸ்லேருந்து வெளில போயிட்டு ஒரு 1 மில்லியன் டாலர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே வைக்கிறாங்க. ஸோ ஒரு பேக்குள்ளே ஸ்போர்ட்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அதுக்குள்ளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸில் வெளில போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ குயின் ஸ்ட்ரீட்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும் போது ஒன் ஆஃப் த ராபர்ஸ் வந்து அழகாக ஃபேஸை மறைச்சிட்டு வந்து இதை போய் வாங்கிட்டு போயிடுறான். ஸோ ஸ்கார்ஃப் அடிக்கிறான்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபேஸ் வந்து யாருமே பார்த்தது கூட சொல்லுவாங்க. ஸோ அது 1 மில்லியனை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ 1 மில்லியனுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு பில்டப்பாக கொடுத்தே அப்படின்னு கேட்டீங்க கிடையாது. ஸோ அது வந்து டெஸ்ட் மாதிரி தான், ஒரு ட்ரையல் மாதிரி தான். ஸோ ட்ரையலுக்கே 1 மில்லியன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆஃபீஷியல்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ரூவாக இருக்காங்களா, லாயலாக இருக்காங்களா, ஸோ உங்களுக்கு அந்த பயம் உண்மையாகவே இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் தவிர இது. எப்போதும் போல் நம்ம மெக்கோலமும் வார்டு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் தப்பிச்சிட்டோம்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த பிளான் தெரியும். ஸோ தப்பிச்சிட்டு நினச்சி இப்போதைக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்காங்க. பட் தென் அந்த என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு இருக்காங்க தனியாக, நாங்கள் வந்து கொஞ்சம் அஃபீஷியல் ஒர்க் இருக்குது நாங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு இவங்க வந்து தனியாக இருக்குங்க கைஸ். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பேங்க் அஃபீஷியல்ஸுக்கு விட்டு, ஸோ அதுக்கு வந்து கீ ஆக்சஸ் கார்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த மெயின் ராபர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ மூணு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போய் நம்ம கேஷ் ஹேண்ட்லிங் கேஷ் இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து போயிடுறாங்க கைஸ். இந்த ஸ்டோரேஜ் ரூம் போனதுக்கப்புறம் எவ்வளோ பணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு இது சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தில் வந்து குதிச்சு விளாடலாம். ஸோ அந்த பணம் இருந்துச்சா எவ்வளோ பணத்தை இவன் ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்லாலே நிறைய பணம் இருக்கும், பட் இந்த டைம் வந்து அவங்க சூஸ் பண்ண நல்ல டைம் தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாப்பிங் வாங்குவாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஏடிஎம் ஆட்டோ டெல்லர் மிஷின்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து பணத்தை ரீஃபில் பண்ணால் கண்டிப்பாக வந்து நிறைய பேரால் ஷாப்பிங் பண்ண முடியும், கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினுக்கு போக வேண்டிய மணியெல்லாம் வந்து இவங்க ஆட்டையை போட்டு ஒரு வேனில் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க கைஸ். நம்ம வேலை தான் முடிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம வார்டு வீட்டில் இருந்து ஒரு கேங் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட் எடுத்துட்டு வீட்டை விட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிட்டாங்க கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கோலமோட ஒய்ஃபை கடத்துனாங்களே, ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் ஃபாரஸ்ட்டில் வந்து லீவ் பண்ணிட்டு இவங்களும் போயிட்டாங்க கைஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த மணியை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 10 மில்லியன் ஆஃப் அன்சர்குலேட்டட் நோட்ஸ், அது வந்து நோட்ஸ்லாம் வந்து புத்த முதுசு எல்லாத்தையுமே வந்து ஏடிஎம்மில் போடணும். ஸோ அந்த நோட்ஸையும் திருடி போயிட்டானுங்க. 4.5 யூரோ அதாவது பழைய யூரோஸ் வந்து இருக்கிற ஒரு நோட்ஸையும் திருடி போயிட்டாங்க, பழைய நோட்ஸ் எல்லாம். அண்ட் பார்த்தீங்கன்னா 5
5.5 million நியூ நோட்ஸ். ஸோ நியூ நோட்ஸ் வந்து வேணும்ல நமக்கு, அதையும் திருடிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 20 மில்லியன் சொல்கிறாங்க. 20 மில்லியன் யூரோ வந்து இவங்க ஒரே நைட்டில் திருடிட்டு போயிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு சேர்த்தா 21 மில்லியன்ஸ் கிட்டே வரும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் பண்ணோம், அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க பேங்க் ஆஃபீஸருக்கு, ஒன்றுமே பண்ணாதவங்களும் பாவம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே யாருனே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மீடியா வந்து ரொம்ப பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாமல் பார்த்தீங்கன்னா இது நார்த்தன் பேங்க். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. இப்போ கிறிஸ்மஸ் டைம் வேறு. ஸோ 20 மில்லியன் டாலர்ஸ் வந்து 20 மில்லியன் யூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் எப்படி மக்கள்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மீடியா வச்சு டிசம்பர் கிடைக்கிற வரைக்கும், டிசம்பர் கிறிஸ்மஸை பற்றி பேசுகிற வரைக்கும் இதான் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த காலகட்டத்தில். ஸோ யாராவது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்க, யாருமே இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணலை. சஸ்பெக்ட் தான் பட்டிருக்காங்க தவிர இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கரெக்ட் கூட பண்ண முடியல. அந்த 6 பேராக இருக்கலாம், 7 பேராக இருக்கலாம், பட் யாருக்குமே அந்த ஒரிஜினல் நம்பர் தெரியாது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த 6 பேரில் ஒருத்தனை கூட பிடிக்க முடியல போலீஸால், இன்றைக்கி வரையுமே பிடிக்க முடியல. இந்த கேஸ் 2004 நடந்த கேஸ் இன்றைக்கி வரும் அன்சால்வ்டாக இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆனால் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி லாண்டரிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக்கிங் பேட் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். மணி லாண்டரிங்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு கடையை இப்போ வாங்கிட்டு ஒரு நீங்கள் வந்து ஒரு இன்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை ஒரு கடையில் போட்டு அந்த கடையில் வர இன்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு அதை வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் மணியாக மாற்றிட்டு கூட சொல்லுவாங்க, அதுதான் மணி லாண்டரிங். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி ஒரு பப் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க தவிர மற்ற அந்த பப்லேயே பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் யூரோஸ் வந்து கிட்ட வந்து அந்த பப்புக்காக போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பணத்தை வந்து அடிச்சிருக்காங்களே. ஸோ அப்போ போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பு பிடிச்சப்பையும் பப்புலேருந்து யாரையும் பிடிக்க முடியல, பப்பில் இருக்க வேலை செய்கிறவங்க மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டாலும் இதுக்கு யார் ஓனர் யார் பேரில் இருக்குன்னு கூட தெரியாது கைஸ். கைஸ் நீங்கள் வந்து யாரையாவது வந்து அரெஸ்ட் பண்ணியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யாரையும் இதுக்கு ரிலேட்டடாக அரெஸ்ட் பண்ணிட்டு. பட் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் ஆஃபீஷியல்ஸ், அந்த பேங்கோட எக்ஸ்இஓ, அந்த பேங்க் கனெக்டான பர்சன்ஸ், அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் ஆஃபீஷியல்ஸ், இன் அஃபீஷியல்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வார்டுக்கும் நம்ம கெவினுக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து விசாரணை பண்ணும்போது அங்கே யாருமே பார்த்ததில்ல, அந்த வந்து அந்த ஐ விட்னஸ் கிடையாது, அவங்க மூஞ்சி எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, எங்களுக்கு வந்து ஒரு பிளாக் மாஸ்க்கை போட்டால் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹால் ஹைட்டு கூட தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. அந்த இவனையும் பிடிச்சி ஒரு இதுக்காக ஒரு ராபரிக்கு உடனே இருந்தாலும் இவங்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ராபரிக்கு ஒரு பிரைம் சஸ்பெக்ட் இருந்திருக்கான். ஸோ அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஹியூஸ்டன் ஸ்டேஷன். ஸோ அந்த பிரைம் சஸ்பெக்டோட விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ராபரே நடந்ததே தெரியல. நானே காலையில் தான் நியூஸில் பார்த்தேன், என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸே பார்த்து. அண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ஐஆர்ஏ, ஸோ ஒரு ஐரிஷ் மெம்பர்னால, அதாவது ஐரிஷ் ரிபப்ளிகன் ஆர்மி, ஸோ அதோட ஒரு மெம்பர்னால மட்டும்தான் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க தவிர மற்ற அந்த பிரைம் சஸ்பெக்ட் அதாவது ராபரிக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ட்டு நம்ம கோர்ட்டே சொல்லிட்டு கைஸ். இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நம்ம கிட்டத்தட்ட 300 மில்லியன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புதுசாக வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணி தந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் யூரோஸை வந்து புதுசாகவே அடிச்சிருக்காங்க அந்த நைட்டு. இல்லை ஒரு 1 வீக்லேயே வந்து புதுசாக அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பழைய நோட்லாம் செல்லாது. ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கங்க, நம்ம இந்தியா எப்படி நம்ம 500, 100, 1000 பேன் பண்ணாங்களோ அது வந்து மாற்றணும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல மூவ் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் யூரோஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 மில்லியன் யூரோஸ் வந்து திருப்பி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பணத்தை வந்து அந்த திருடர் ராபரி வந்து எப்படியே கண்டுபிடிக்கிட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஒரு பப்பில் ஒரு 26 மில்லியன் வந்து யூரோஸ் வந்து திருப்பி அந்த பணமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க கூட அந்த பழைய நோட்டை வந்து திருப்பி செயல்படல, எல்லாமே வந்து மேபி அவங்க வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ மணி லாண்ட்ரிங் பண்ணனால மேபி வந்து எல்லாமே வந்து ஒயிட்ட மணியாக மாறிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து ஒரு பிரைம் சஸ்பெக்ட் மட்டும் தான் இருக்கான், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இவன் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க வந்து இந்த கிடையாதுன்ட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து வேறு எந்த சஸ்பெக்ட்டுமே கிடையாது. அந்த பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்னும் அன்சால்வ்டான ஒரு கேஸாக இருக்குது, ஸ்டில் ஒரு மிஸ்ட்ரி கேஸ்னால் நான் இதை வந்து சொல்லுவேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம GTA 5 கூட வந்திருக்கேன் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட் சீன்லேயே வந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ரை பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம வந்துடும் கைஸ். அண்ட் தென் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பேங்க் ராபரி, கிரிமினல்ஸ், அந்த சைக்கோ கில்லர்ஸ் அந்த பற்றி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஜென்ரல் எடுத்து பேசுனா வெப்சீரிஸை எடுத்து விட்டுட்டு, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ் வந்து நான் இனிமேல் 2 வெப்சீரிஸ் ப்ளஸ் ஓடி இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடலான்ட்ருக்கேன். ஸோ இது வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இது வேணாம் வெப்சீரிஸே பார்க்கலாம் அதையும் கமெண்ட் எழுதி பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம் தான். ஸோ திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதே, சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பி விட்டுருங்க.